அனைவருக்கும் வணக்கம். நம்மிடையே உள்ள பல கட்சிகளுக்கு நாடாளுமன்றத்திலோ சட்டசபையிலோ பெரும்பான்மையை நிரூபிப்பது என்பதே ஒரு தொழிலில் முதலீடு செய்வது போலத்தான். வெற்றி பெற்றுவிட்டால் தேர்தலின் போது செலவழித்த காசை உடனேயே எடுத்துவிடலாம். அதன்பின் அடுத்த 5 ஆண்டுகள் கிடைப்பதெல்லாம் டீ காஃபி செலவுக்குத்தான். இதற்கு எந்த மாநில மத்தியில் ஆளும் கட்சியும் விதிவிலக்கு அல்ல. வாஜ்பாய் தோற்றது, கதறி கதறி அழுத பின்னரும் விபி சிங் வெற்றி பெற முடியாதது, தேவகவுடா கடைசி நிமிடத்தில் பிரதமராக மாறியது என சில சம்பவங்கள் மட்டும் லென்ஸ் வைத்து தேடினால் கிடைக்கலாம். ஆனால் பொதுவான நடைமுறை வேறுதான். திருப்பூரில் பனியன் கம்பெனிகளில் ஜாப் டெலிவரி ஆக வேண்டிய நாள் நெருங்க நெருங்க பரபரப்பு ஏற்படும். தொழிலாளர்கள் கூலி உயரும். இந்த தகவல்களை டீ கடையில் தனது பக்கத்து கம்பெனிகளில் வேலை செய்பவர்களிடம் பகிர்ந்து கொள்வார்கள். கூலி கூட இருந்தால் அவர் அந்த டீ கிளாஸை வைத்துவிட்டு தகவல் சொன்ன நண்பரின் கம்பெனியில் நேராக சென்று வேலையில் சேர்ந்து விடுவார். இதுதான் எம்பி எம்எல்ஏக்களின் நிலை. இதனால் அவர்கள் சிந்தாமல் சிதறாமல் ஓட்டு போட கூவத்தூர் பங்களாக்கள் தேவைப்படுகின்றன. இப்போது லோக்சபா தேர்தல் சீசன். அணியை விட்டு வெளியேற எம்பி எம்எல்ஏவினர் முயலமாட்டார்கள். அதற்கு பதிலாக கட்சிகள் வெளியேறும். அப்போது வெற்றி வாய்ப்புக்கு சங்குதான். இதனால் இப்போது கூவத்தூர் விடுதிக்கு கூட்டிச் செல்ல வேண்டியவர்கள் அரசியல் கட்சி தலைவர்கள்தான். இந்த லோக்சபா தேர்தலில் எளிதில் வெற்றி பெறும் நிலையில் திமுக தான் இருந்தது. அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த தொடங்கியவுடன் திமுகவின் வெற்றி வாய்ப்பு படிப்படியாக இறங்கிவிட்டது. இன்றைய சூழ்நிலையில் ஸ்டாலின் 3 பாலுக்கு 6 ரன் என்று ஒரு நாள் கிரிக்கெட்டில் கூறுவது போல தேர்தல் களத்தில் உள்ளார். வாய்ப்புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்று சொல்வதைப் போல எதை தின்றால் பித்தம் தெளியும் என்ற நிலையில்தான் இருக்கிறார் திமுக தலைவர் முக ஸ்டாலின். அதனால் துரைமுருகன் போன்றவர்களை கட்டுப்படுத்தி வைக்க வேண்டியது அவசியம். அப்போதுதான் மதிமுக விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகளை கூட்டணியில் தக்க வைக்க முடியும். கடந்த காலத்தில் கலைஞர் இதயத்தில் இடம் இருக்கிறது என்று சொன்னால் கூட கட்டுப்பட்ட கட்சிகள் இன்றோ இத்தனை சீட் வேண்டும், அதுவும் இந்த சீட் வேண்டும் என்று கேட்கும் நிலை உள்ளது. இதனால் அதிமுக கூவத்தூருக்கு கூட்டி சென்றது போல ஸ்டாலின் கூவத்தூர் விடுதியை தேடுவது நல்லது. கூவத்தூர் விடுதி என நான் இங்கே கூறுவது போராட்டங்கள் பற்றித்தான். கருணாநிதி சிலை திறப்பு, விடுதலை சிறுத்தைகளின் சனாதன பயங்கரவாத எதிர்ப்பு மாநாடு போன்றவற்றை அடிக்கடி நடத்த வேண்டும். இதில் அனைத்து கூட்டணி கட்சியினரையும் கலந்து கொள்ளச் செய்யலாம். அப்படி நடக்கும்போது நம் கூட்டணியில் இருக்கிறார்கள் என்று திமுகவிற்கும், நம்மை கூட்டணியிலிருந்து கழட்டிவிட மாட்டார்கள் என்று அவர்களுக்கும் பரஸ்பரம் நம்பிக்கை ஏற்படும். மேலும் கூட்டணி மற்றும் தோழமை கட்சிகளை மற்றவர்கள் அவ்வளவு எளிதில் வலைவீசி பிடிக்க முடியாது. அதேபோல கடைசி நேரத்தில் சால்வை அணிவித்து திமுகவிற்கு ஆதரவு தெரிவிக்கும் கட்சிகளையும் ஆங்காங்கே நடக்கும் கூட்டங்களில் கலந்து கொள்ள செய்வதன் மூலம் அவர்களையும் ஏதோ ஒரு விதத்தில் கவர்ந்து இழுக்கலாம். வாய்ப்பு இருந்தால் திமுக நடத்தும் கிராம சபை கூட்டங்களில் அனைவரையும் கலந்து கொள்ள செய்யலாம். கட்ட பஞ்சாயத்து என்றால் 10-20 பேர் இருப்பதில்லையா? அதைப்போல ஸ்டாலின், காங்கிரஸ் அழகிரி, கம்யூனிஸ்ட் பாலகிருஷ்ணன், முத்தரசன், வைகோ, திருமாவளவன் என அனைவரையும் ஒரே கிராம சபை கூட்டத்தில் இருப்பதை நினைத்து பார்த்தாலே சந்தோஷமாக இருக்கிறது. திமுக குறிப்பிடத்தக்க வெற்றி பெற வேண்டும், ஆர்கே நகர் போல ஏமாந்துவிடக்கூடாது என்று நமக்கு தெரிந்த யோசனைகளை சொல்லிவிட்டோம். கேட்பதும் கேட்காததும் அவர்கள் பாடு. நன்றி.